உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் எத்தனை நாள் தான் கல்யாணம் முடிக்காம என் பொண்ணு ஜாஸ்மினை உங்க வீட்டுல சும்மா இருக்க வைக்க போறீங்க? இதுக்கு அப்புறம் என் பொண்ணு ஜாஸ்மினை யாருமா கல்யாணம் பண்ணிப்பாங்க? உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, என் பொண்ணு நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. உங்க வேதனை எனக்கு புரியுது ஜேம்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாருங்கம்மா, நீங்க ஏதாவது சமாதானம் சொல்லி என்னை திருப்திப்படுத்த நினைக்காதீங்க. உங்க பையன் சூர்யாவுக்கும் என் பொண்ணு ஜாஸ்மினிக்கும் எப்ப கல்யாணம் பண்ணிருக்க போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க, அது போதும் எனக்கு. சூர்யா, ஜாஸ்மின் அப்பா பேசினது எல்லாம் கேட்டல்லப்பா. நான் உன்கிட்டயும் மாரிக்கிட்டயும் சம்மதம் வாங்கிட்டு தானே இந்த ஜாஸ்மினை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இப்போ அவருக்கு நீதான் பதில் சொல்லணும். வந்த எப்படி சிஸ்டர் மாப்பிள்ள பக்கம் திருப்பி விட்டாங்க பார்த்தேன்ல. சரி, இப்ப சூர்யா மாமா என்ன பண்ண போறாரு? இப்ப தெரிஞ்சிடும் பாரு. சொல்லுப்பா சூர்யா, நான் இவருக்கு என்ன பதில் சொல்லட்டும்? எனக்கு யோசிக்க ஒரு நாள் டைம் கொடுங்கம்மா. அதுக்கப்புறம் நான் என் முடிவை சொல்றேன். இல்லப்பா, அது மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் ஜாஸ்மின் அப்பா கிட்ட பேசுறேன். இங்க பாருங்க சார், என் அம்மா மேல எந்த தப்பும் இல்லை. அவங்க ஏன் சம்மதம், மாறி சம்மதத்தை கேட்டு நாங்க சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜாஸ்மின் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. கல்யாணம் தள்ளி போறதுக்கு நான் மட்டும்தான் காரணம், என் அம்மா இல்ல. அதுக்காக உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்ட நீங்க இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்கோங்க, நான் என் முடிவை சொல்லிடுறேன். சூர்யா, நீ எதுக்காகப்பா இவர்கிட்ட சாரி எல்லாம் கேக்குற? இத பாருங்க ஜேம்ஸ், என் மகன் தான் உங்ககிட்ட ஒரு நாள் டைம் கேட்டிருக்கான்ல, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஜாஸ்மின், எல்லாரும் அவங்க அவங்களோட முடிவை சொல்லிட்டாங்க, இப்ப நான் என்னோட முடிவை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இந்த வீட்டுல நீ இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.